கதை நிலவு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் என்னுடைய ஜென்ம மெக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதில் அமானுஷ்ய நிகழ்வுகள் சம்பந்தமான கதைகள் கட்டுரைகள் வெளியாகும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் வெல்கம் பேக் டு அனதர் கிளாசிக் டிடெக்டிவ் ஸ்டோரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அத்தியாயம் ஒன்று ராஜு பன்னிரெண்டு பதினாலு வயசுடைய ஒரு துருத்துருப்பான சுறுசுறுப்பான பையன் கொடைக்கானலுக்கு எக்ஸ்கர்ஷனுக்காக வந்திருந்தான் திடீர்னு தனக்கு தந்தி வந்திருக்குன்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப அதிர்ச்சியாகி போனான் என்னமோ ஏதோன்னு கைகள் வடவடன்னு நடங்க அந்த தந்தியை வாங்கி பிரித்து பார்த்தான் இருக்காது இருக்கவே இருக்காதுன்னு அலறிக்கிட்டே அந்த தந்தியை கீழே போட்டுட்டு முகத்தை ரெண்டு கைகளாலும் பொத்தி கொண்டு விம்மி விம்மி அழுதான் பக்கத்தில் இருந்த பையன்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல கீழே விழுந்திருந்த தந்தியை எடுத்து பிரித்து படித்து பார்த்தான் ஒருத்தர் பத்மா திடீர்னு இறந்துட்டா உடனே வரவும் கோபு ராஜுவினுடைய சகோதரி தான் பத்மா கோபு அவளோட புருஷன் அதாவது ராஜுவோட அத்திம்பேர் அத்தான் அக்கா தான் ராஜு வளர்ந்துட்டு இருந்தான் பத்மா சாகக்கூடிய கூடிய வயசல்ல இளம் வயசு பெண் தான் அதுக்குள்ள அவ திடீர்னு இருக்கிறதுன்னா ஐயோ ராஜுவின் நண்பர்கள் எல்லாரும் அவனை ரொம்பவும் தேற்றினாங்க நடந்து போனதை நினைச்சு வருத்தப்பட்டதுல பயனில்லைன்னு உடனே சென்னைக்கு புறப்பட்டு போய் சகோதரியோட சவத்தையாவது கண்ணால் பார்க்கும்படியும் கூறி பிரயாணப்படுத்தினாங்க ராஜுவை போலவே அவனுடைய அக்காவும் மூக்கு மூழ்கியமா லட்சணமா இருப்பான் பத்மான்ற பெயருக்கேற்ப அவளது முகத்துல லக்ஷ்மி கலை தாண்டவமாடும் அன்பு வழியற அவளது முகத்தை பார்த்தாலே ராஜுவுக்கு எல்லா கவலையும் ஒழிஞ்சிடும் இப்போ அவள் முகத்துல சவக்கலையை பார்க்க அவனுக்கு தெம்பில்லை இயற்கை காட்சிகளுக்கு பெயர் பெற்ற கொடைக்கானல் மலைச்சாரல் வெகு தொலைவில ரயில்வே ஸ்டேஷனான கொடைக்கானல் ரோடு இருக்கு உல்லாச பிரயாணத்திற்காக அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிய அன்னைக்கு ராஜு அங்கே மண்குடங்களில் அடைச்சி விற்கப்படும் திராட்சைகளை பார்த்தான் ஊருக்கு திரும்பினப்போ தன்னுடைய அக்காவுக்கு அவசியம் அதை வாங்கிக்கிட்டு போகணும்னு நினச்சிருந்தான் இன்றைக்கும் அந்த மண்குடங்கள் அடைச்ச திராட்சை விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அதை ராஜு வாங்கிக்கிட்டு யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும் அதை பார்த்ததும் அவனுக்கு மீண்டும் அழுகை பீறிக்கிட்டு வந்துச்சு உயிரற்ற தன் அக்காவோட அக்காவை மரணப்படுக்கையில் தலைப்புறம் நின்று உடைக்க அந்த மண்பானை வேண்டுமானால் பயன்படலாம் ஆனால் உள்ள இருக்கிற தாட்சையை சாப்பிட அக்கா இல்லையே ஐயோ அக்கா என்று ராஜுவின் உள்ள மலரியது ரயில் பிரயாணம் முழுசும் அவன் அழுதுகிட்டே வந்தான் பன்னிரெண்டு பதினான்கு வயசுல ராஜு ரயிலில் தேம்பி தேம்பி அழுதுக்கிட்டே வர்றதை பார்த்து ஒரு பாட்டி மனம் இறங்கி ஏன் தம்பி இப்படி சாப்பிட கூட இல்லாமல் அழுதுக்கிட்டே வர்றியே என்றான் என் அக்கா இறந்துட்டா என்றான் ராஜு பாட்டி ரொம்ப பரிதாபத்தோட உன் அப்பா அம்மா எங்கப்பா எல்லாரும் இறந்துட்டாங்க யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு செருமி செருமி அழ ஆரம்பித்தான் ராஜு ஹ காலம் வந்தா எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியவங்க தான் என்று சொன்ன பாட்டி அக்காவுக்கு என்ன வயசு இருக்கும் தம்பி சின்ன வயசு தான் கல்யாணம் கல்யாணமாகி தான் சந்தோஷமா இருந்தா குழந்தைகள் ஏதாவது உண்டா அவள் தாச்சி பாட்டி பொண்ணு பிறந்தா எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா கேலி செய்வா பாட்டி அநியாயமாக செத்து போனாலே இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன் பாட்டி என் அக்கால கொண்டு போன கடவுள் என்னையும் கொண்டு போயிருக்கக்கூடாதோ கல்யாணம் ஆகி ரொம்ப நாளாச்சும் ஒரு வருஷம் பத்து மாதந்தான் ஆறுது பாட்டி தலை பிரசவமே அப்படித்தான்ப்பா ஒன்றும் தெரியலையே அதை பற்றி நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது பாட்டி இனிமேல் எனக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது ஏன் உன் அக்கா புருஷன் ஒன்று கவனிக்க மாட்டாரா கவனிப்பாரு ஆனா அவரை என்னவோ எனக்கு பிடிக்காது அக்காவே போய்விட்ட பிறகு இனிமே எனக்கு என்ன இருக்கு என்று ராஜு பொறுமை பொறுமை அழுது கொண்டான் அதற்கு மேலே அவனை தொந்தரவு செய்ய பாட்டிக்கு தைரியம் இல்லை அவனுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்தா ஒன்னையும் அவன் வாங்கிக்கல உலகத்துல தனக்கு ஆதரவா இருந்த அக்கா அவன் மீது உயிரை வச்சிருந்த அக்கா அவனை வளர்ப்பதற்காக தன்னையே தியாகம் செய்து கொண்ட அக்கா போயிட்டான் அதனால இந்த உலகமே போயிட்டது போல இருந்தது அவனுக்கு பசி தூக்கம் எல்லாம் பறந்து போய் அப்படியே பேய் பிடிச்சவன் போல உட்கார்ந்துருந்தான் ஆனால் அவன் கண்கள் மட்டும் கண்ணீரை ஆறா பெருக விட்டுட்டே இருந்துச்சு நல்ல பூரிப்பான உடலோட ஆரோக்கியமா இருந்தவன் எப்படி இப்படி திடீர்னு இறந்துருப்பான்ற சந்தேகம் அவன் நெஞ்சை தொலைச்சு கொண்டே இருந்துச்சு ஒருவேளை யாராவது அவளை கொலை செஞ்சிருப்பாங்களோ அவள் போட்டிருக்கும் நகைகளுக்கு ஆசைப்பட்டு யாராவது திருடங்க ஐயோ கடவுளே ஒண்ணுமே புரியலையே செங்கல்பட்டு ஜங்க்ஷனை வண்டி நெருங்கிய போது பொழுது பலபல வென்று விடிந்து விட்டது திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வழக்கமாக அங்கு சில நிமிஷங்கள் தாமதத்து நிற்கும் அந்த நேரத்தில் பிரயாணிகள் தங்கள் காலை காஃபி அவசர அவசரமாக போய் சாப்பிட்டு வருவார்கள் பொழுது விடுந்து விட்டது என்றதும் ராஜுவுக்கு சொரையல் என்றது பாழாய் போன ரயில் எதுக்காக இவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறதுன்னு துடிச்சான் ஏன்னா அவங்க ஜாதியில் பிணத்தை அதிக நேரம் வச்சிருக்க மாட்டாங்க அதுவும் முதல் நாள் மரணம் அடைஞ்ச தன் சகோதரியின் பிரேதத்தை அன்னைக்கு ராத்திரி அடக்கம் செஞ்சுருக்கணும் ராஜுவுக்காக மனம் இறங்கி அவங்க தாமதப்படுத்தி இருந்தாலும் பொழுது விடுந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கொண்டு போய் அக்காலோட பிரேதத்தை அடக்கம் செஞ்சே தீருவாங்க அதுக்குள்ளே இந்த பாழாய் போன ரயில் போய் சேருமானு துடிச்சான் ராஜு ராஜுவின் துடிப்பை கொஞ்சம் கூட லட்சியம் செய்யாமல் வண்டியின் கார்டு சாவதானமா பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருந்தார் தனக்கு இருந்த சார் சீக்கிரம் வண்டியை விடுங்க சார் நான் அவசரமா போகணும் என்று கார்டை நோக்கி கத்தினான் ராஜு கார்டு திகைத்து போய் திரும்பி பார்த்தார் பிறகு ஏளனமா சிரிச்சபடி அவ்வளவு அவசரமா இருந்தா ஏரோபிளைன்ல போயிருக்கலாமே என்று கிண்டலாக கூறினார் ராஜுவின் பதட்டம் அடங்கவில்லை சார் என் அக்கா செத்து போயிட்டா சார் அவள் பிரேதத்தை எடுத்துடுவாங்க சார் நான் கடைசி ஊர்திடவே அவள் முகத்தையாவது பார்க்கணும் சார் தயவு செஞ்சு என்று பதறினான் கார்டு பிரமித்து விட்டார் சட்டென தன் பாக்கெட் கடிகாரத்தை பார்த்தார் உடனே விசிலை எடுத்து ஊதி பச்சை கொடியை வீசினான் ரயில் புறப்பட்டது ராஜு பதை பதை போடு சென்னை இருக்கும் திசையை நோக்கி பார்த்தபடி கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தான் ரயிலில் சிலர் அன்றைய செய்தி பத்திரிகைகளை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் கொலை வழக்குகளை பற்றித்தான் சுவாரஸ்யமாக விவாதித்துக் கொண்டிருந்தார்கள் இங்கே பாருங்க சார் ஒரு பயங்கரமான கொலை வழக்கு ஒருத்தி தன் காதலனுக்காக தன் புருஷனையே கொண்டுட்டான் காதலனோடு ஓடி போய் உல்லாசமாக வாழ வேணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் இல்லையா அதற்காக இந்த கிராதகி என்ன செஞ்சுருக்கா பாருங்க புருஷனுக்கு குதிரை பந்தயத்தினால் ஏகப்பட்ட நஷ்டம் ஆனால் எப்போவும் அவன் தன் பேரால் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவன் திடீர்னு செத்துப்போனால் அந்த பணத்தை தன் மனைவியிட்டம் கொடுக்கணும்னு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எழுதி வச்சுருந்துருக்கான் அவனை அவன் மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக உணவில் விஷம் கலந்து கொடுத்து ரகசியமாக கொண்டுட்டு இன்சூரன்ஸ் கம்பெனியில் பணத்தை வாங்க முயற்சி பண்ணிருக்கா உடனே போலீஸார் சந்தேகப்பட்டு அவளை கையும் களவமாக பிடிச்சுக்கிட்டாங்களாம் என்றார் பத்திரிகை படித்த ஒருவர் இது என்ன சார் அதிசயம் இந்த நாகரிக காலத்துல பண தேவை பெருகி பணமே பிரதானமாகிட்டதால அதுக்காக என்னென்னவோ கொலைகள் நடக்குது அதுவும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளை மோசடி செய்றதுக்காக நடக்கும் கொலைகள் இப்ப அதிகமாகவே ஆயிட்டதே என்றார் இன்னொருத்தர் இதை ரயிலில் கேட்டுக் கொண்டிருந்த ராஜுவின் நெஞ்சு திக் திக் என்று அடித்துக் கொண்டது தன் அக்காள் பேரிலும் ஏன் அத்தான் இன்சூரன்ஸ் செய்திருக்கிறார் எழும்பூர் ஸ்டேஷனுக்கு வழக்கமாக வந்து சேர வேண்டிய நேரத்திற்கு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வந்து சேர்ந்தது வண்டி நின்றதும் நிற்காததுமாக ராஜு கம்பார்ட்மெண்டிலிருந்து குதித்து ஓடினான் தியாகராய நகரில் உள்ள தன் அக்காள் வீட்டிற்கு இருபத்தஞ்சு நிமிஷங்களுக்குள் ஓடியே வந்துவிட்டான் வீட்டின் காம்பவுண்டை நெருங்கியதும் அவன் மனம் திக் திக் என்று அடித்துக்கொண்டது ஏனென்றால் வெளியில் யாருமே இல்லை பங்களாவின் வெளி வராந்தாவும் காலியாக இருந்தது ராஜுவுக்கு பகீர்னது ஒரு கால் அக்காலின் சவத்தை அடக்கம் செஞ்சிருப்பாங்களோ இருக்காது இருக்கக்கூடாது பகவானே என்று அலறும் இதயத்தை கையால் அழுத்தி பிடித்து கொண்டே உள்ளே ஓடினான் உள்ஹாலில் அவன் அத்தான் கோபு தலையில் கையை வைத்தபடி சோபாவில் உட்கார்ந்திருந்தான் கோபு மூன்று மனைவிகளை பறிக்கொடுத்தவன் தான் என்றாலும் அவ்வளவாக வயதானவன் அல்ல இன்னும் நல்ல உடல் கட்டுண்டு அம்மை தழும்புகள் நிறைந்த முகத்துடன் அருவருப்பான தோற்றம் உள்ளவன் ஆனால் ராஜுவின் அக்கால் அந்த முகத்தில்தான் மயங்கி இருந்தாள் இவ்வளவு பெரிய லட்சாதிபதி புருஷனாய் கிடைக்க எந்த பெண்ணும் தவம் செய்வாளேன்னு கூட பெருமையா சொல்லுவா கோபுவின் கையில ஆரம்பத்துல காசு கிடையாது எல்லாம் சுய சம்பாத்தியம் இந்த வயசுக்குள்ளாகவே நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய ஏற்றுமதி இறக்குமதி கம்பெனி முதலாளியா வழங்குறானேன்னு கோபுவின் திறமையை ஊரெல்லாம் பாராட்டுச்சு ஆனா திறமையும் பணமும் இருந்தா போதுமா அவனுடைய அம்மை தழும்பும் முகத்தில் தன் அக்கா எப்படித்தான் மயங்கினாலும்னு ராஜு அடிக்கடி பொறுமினதுண்டு ஏழையிலும் ஏழையான தன்னை வளர்க்கறதுக்காகவே தன் அக்கால் அந்த லட்சாதிபதிக்கு மூணாந்தாரமா வாழ்க்கைப்பட்டாள்னு ராஜு நினைச்சு ஓயாம பெருமூச்செறிவான் ராஜுவை கண்டதும் ராஜுவும் அலறி கொண்டே எழுந்து வந்த கோபு அவனை கட்டி கொண்டு அழுதான் அத்தான் தன் அக்கா மீது உயிரை வச்சிருந்தான் என்பதும் அவளோட கொஞ்சி குலவாத நேரமே கிடையாதுங்கிறதும் ராஜுவுக்கு தெரியும் ஆனால் தனக்காகத்தான் தன் அக்கா அவனுக்கு மூணாந்தாரமா வாழ்க்கைப்பட்டான்ற நினைப்பில் அத்தானே உள்ளூர் அவனுக்கு என்னவோ பிடிக்கிறது ராஜு தேம்பி தேம்பி அழுதபடியே அத்திம்பேரே அவசரப்பட்டு என் அத்திம்பேரே என் அக்கால் அடக்கம் செஞ்சிங்க நான் பார்க்க கூட கொடுத்து வைக்கலையே ஐயோ அக்கா என்ன பதறினான் அத்தான் கோபு கண்களை தொடச்சிக்கிட்டான் பத்மாவை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க என்று எங்கோ வெட்ட வெளியை பார்த்தபடி கூறினான் ராஜு ஸ்தம்பித்தான் ஆஸ்பத்திரிக்கா அப்படின்னா அக் அவள் என்ன பேச முடியாமல் தவித்தான் கோபு மறுபடியும் வறண்ட குரலில் அவள் இறந்துட்டா அவள் உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க என்றான் ராஜுவின் நெஞ்சு பிளந்திடும்போல் இருந்தது அளவு கடந்த பதட்டத்தோடு அக்காவை அறுத்து பார்க்க போறாங்களா அப்படி ஏன் இந்த அநியாயத்துக்கு சம்மதிச்சிங்க அத்தி பேர் என் அக்காவை எதுக்கு அழைக்கணும் அவன் என்ன பாவம் பண்ணா சொல்லுங்க அத்திமே என்று கோபுவை பிடித்து வெறி கொண்டவன் போல குலுக்கினான் ராஜு கோபு ஒன்னுமே பேசல பைத்தியம் படிச்சவன் போல வெறும் வெளியே பார்த்துக்கிட்டு நின்னா அம்மை தழும நிறைஞ்ச அத்தானின் முகத்தில் ஒருவித உணர்ச்சியும் இல்லாமல் இருப்பதை பார்த்த ராஜு மனம் முடிஞ்சு போனான் அத்தியாயம் ரெண்டு பாம்பாம் என்ற சப்தத்தோடு வெளியே ஒரு கார் வந்து நின்றது ராஜு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான் பத்மாவின் பிரேதம் பரிசோதனைக்கு பிறகு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது பிரேதத்தோடு பக்கத்து வீட்டு சாமாவும் மற்றும் சில தூரத்து உறவினர்களும் வந்தார்கள் அக்கா என்று அலறிக்கொண்டு பிரேதத்திடம் ஓடினான் ராஜு சட் என்று சாமா அவனை பிடித்து கொண்டார் அதை தொடாதே அறுத்து பார்த்த உடம்பு கெட்டு போயிடும் என்று ராஜுவை சமாதானப்படுத்தினான் ராஜுவின் உடல் துடித்தது எதுக்காக என் அக்காவை இப்படி பண்ணீங்க ஏன் இப்படி அக்கிரமம் செஞ்சீங்க என்று கத்தினான் போலீஸார் தான் பார்க்கணும்னு வற்புறுத்தினாங்கப்பா என்றான் சாமா போலீஸ் போலீஸ் இதுக்காக வந்தாங்க ஏன் வந்தாங்க இதுவரையில் பத்மா எப்படி இறந்தால் என்று கேட்க தோன்றவில்லை ராஜுவுக்கு இப்பொழுதுதான் அவனுக்கு அந்த கேள்வியே தோன்றியது அக்கா எப்படி இறந்தா சொல்லு சாமா என்று நடுங்கிய துவனியில் சாமாவின் காதலிகள் மிகவும் ஈனஸ்வரத்தில் கேட்டான் சாமா அவனை சமாதானம் செய்பவனை போல மெதுவாக பக்கத்தில் ஒரு இடத்திற்கு அழைத்து கொண்டு போனான் பத்மா தோட்டத்தில் இருக்கிற தண்ணி தொட்டில மூழ்கி இறந்து கிடந்தா என்று மெதுவாக கூறினான் தண்ணி தொட்டிலா பூச்செடிகளுக்கு தண்ணி பாய்ச்ச நிரப்பி வச்சிருப்போமே அந்த தண்ணி தொட்டிலா என்று பிரமிப்போடு கேட்டான் ராஜு ஆமாம்னு தலையாட்டினான் சாமா அதில் ஒரு அடி ஜலத்திற்கு மேலே இருக்காதே என்று இன்னும் அதிக ஆச்சரியத்தோடு கேட்டான் ராஜு அவ்வளவுதான் ஜலம் இருந்தது நேற்று மத்தியானம் உன் அத்தம்பேர் கோபு தன் நண்பர்கள் ரெண்டு பேரோடு மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தார் பத்மா பத்மான்னு கூப்பிட்டாராம் பதிலே இல்லையாம் உடனே எழுந்து உள்ளெல்லாம் தேடிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கார் அங்கே தண்ணி தொட்டில தலை அமிழ்ந்து கிடக்க தலை குப்புற கிடந்தாலாம் உன் அக்கா ஐயையோன்னு உன் அலறி இருக்கார் சத்தம் கேட்டதும் அவரது நண்பர்களெல்லாம் அங்கே ஓடி இருக்கிறாங்க உன் அக்கா உடம்ப மெதுவா தூக்கி உள்ளே கொண்டு வந்து போட்டாங்களாம் அவள் உயிர் போயிருந்தது உடனே போலீஸ்க்கு டெலிஃபோன் செஞ்சிருக்காங்க போலீஸார் பிரேத பரிசோதனைக்காக அவளை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போயிருந்தாங்க வீட்டிலிருந்த ஒரு கடிதத்தையும் போலீஸார் எடுத்துட்டு போனாங்களாம் என்று சாமா சொல்வதற்குள் ராஜு படபடப்பாக என்ன கடிதம் என்று பதறினார் உன் அக்கா உனக்கு எழுதி வச்சிருந்த கடிதம் என்றான் சாமா எனக்கா என்ன எழுதி வச்சிருந்தா சொல்லு என்று துடித்தான் ராஜு தோட்டத்திற்கு தண்ணீர் எடுத்து விடும்போது தனது காலில் ஏதோ பாம்போ என்னவோ கடிச்சிட்டதாகவும் அதனால் தனக்கு அடிக்கடி மயக்கம் வர்றதாவும் தனக்கு தனியாக இருக்க பயமா இருக்கிறதாவும் கொடைக்கானல இருந்து உன்னை உடனே புறப்பட்டு வர முடியும் எழுதியிருந்தாளாம் ராஜு தீயில் விழுந்த புழுவை போல துடித்தான் ஐயோ அந்த கடிதத்தை அவள் ஏன் தபாலில் போடல என்று பதறினான் அப்போதான் எழுதியிருப்பான் போலிருக்கு உடனே தோட்டத்து பக்கம் போயிருப்பா மயக்கம் வந்து தொட்டில விழுந்து இறந்திருப்பா என்று சமாதானம் கூறினான் சாமா ராஜுவுக்கு இந்த உலகமே சுற்றுவது போல் இருந்தது கர்ப்பமாக இருந்த தன் அக்காவை தனியே விட்டு உல்லாச பயணம் போனதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமில்லதான் இருந்த போதிலும் மக்கள் ரொம்ப பிடிவாதமா அவனை அனுப்பி வச்சா அதோடு அத்தான் கோபுவும் அவனது அசட்டு பயத்திற்காக அவனை கேலி செய்துட்டு அவசியம் போயிட்டு வா இந்த மாதிரி கிடைக்கும் சந்தர்ப்பங்களை இழக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சார் இதையெல்லாம் நினைக்க நினைக்க ராஜுவுக்கு ஆத்திரம் குமரி கொண்டு வந்தது உள்ளே சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடிந்தது எல்லோரும் மயானத்திற்கு புறப்பட தயாரானார்கள் ராஜுவும் மயானத்திற்கு போனான் தன் அக்கால் புருஷன் கோபு ஒரு பிரேதம் போல ஒவ்வொரு செயலையும் செய்வதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது பத்மா மீது கோபு எவ்வளவு பாசம் வைத்திருந்தான் என்று ராஜுவுக்கு நன்றாக தெரியும் அப்படிப்பட்ட அன்பு மனைவி திடீரென ஒரு நாள் இழந்து விடுவது என்பது எவ்வளவு பயங்கரமான அதிர்ச்சியை கொடுக்கும் என்பதையும் ராஜு அறிவான் தன்னை விட மிகவும் துரதிருஷ்டசாலி கோபுதான் என்று ராஜு நினைத்தான் ஏனென்றால் கோபுவுக்கு இதற்கு முன் ரெண்டு தடவை மனமாகி இருந்தது முதல் மனைவி மனமாகி ஒரு வருஷம் ஆவதற்குள் இறந்துவிட்டார் விட்டாள் இரண்டாவது மனைவி கல்யாணமான பதினேழு மாதத்தில் எலக்ட்ரிக் ஷாக் அடித்து இறந்து போய்விட்டாள் மூன்றாவது மனைவியான பத்மாதான் கொஞ்சம் அதிக நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறாள் அவளுக்கு மனமாகி ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகிறது அதோடு ஐந்து மாத கர்ப்பிணியாகவும் இருந்தாள் ராஜுவுக்கு இதையெல்லாம் நினைத்ததும் நெஞ்சு வெடித்து விடுவதை போன்ற ஒரு உணர்ச்சி அவனால் நிற்க முடியவில்லை கால்கள் பின்னின கண்கள் சுழன்றன பூமி சுற்றுவதைப் போலிருந்தது தடால் என மயக்கம் போட்டு கீழே விழுந்துவிட்டான் சாமாவும் மற்றவர்களும் ஓடிப்போய் அவனை தூக்கினார்கள் மயக்கம் தெளிந்து ராஜு கண் விழிக்கும் போது அவன் வீட்டில் இருப்பதை உணர்ந்தான் அருகில் அவனது பள்ளி தோழனான விச்சு உட்கார்ந்திருந்தான் ராஜு கண் விழித்ததும் விச்சு பதட்டத்தோடு எப்படி இருக்குது ராஜுன்னு விசாரிச்சான் இப்போ ஒன்றும் இல்லை என்று முனகினான் ராஜு விச்சு அந்த இன் சப் இன்ஸ்பெக்டரான வேதாச்சலத்தின் மகன் தான் பத்மாவின் பிரேத பரிசோதனை நடத்தியவர் விச்சுவும் ராஜுவும் இணை பிரியாத தோழர்கள் பல சந்தர்ப்பங்களில் ராஜு விச்சுவை தன் வீட்டிற்கு அழைத்துட்டு வந்து பத்மாட்டை பட்சணங்கள்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் பள்ளிக்கூட நேரம் போக மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் ராஜு வீட்டு காம்பவுண்டில் இருந்த அவுட் ஹவுஸில் போய் விளையாடுவாங்க அந்த அவுட் ஹவுஸில் யாரும் குடியில்லாததால் எப்பவும் அது காலியாகவே இருந்துச்சு மயக்கத்திலிருந்து விடுபட்ட ராஜுவுக்கு அந்த நேரத்தில் விச்சுவை பார்த்தது ரொம்ப ஆறுதலாக இருந்தது ஏண்டா விச்சு உன் அப்பா தானே இந்த சர்க்கத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர் இருந்து கூடவா என் அக்கால் உடம்பை அறுத்து அலங்கோலம் செய்ய வேண்டும்னார் என்று கண்ணீர் ததும்ப கேட்டார் விச்சு சுற்றுமுற்றும் ஜாக்கிரதையோடு திரும்பி பார்த்துவிட்டு அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு ரகசியமான குரலில் ராஜு உன் அக்கா இறந்த விதத்துல பலத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அது சாதாரண சாவு இல்லையா அப்பா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தார் என்று ரகசியமான குரலில் கூறினார் ராஜு திகைப்போடு அப்படின்னா என்று விச்சுவின் முகத்தை பார்த்தான் கொலையா இருக்கும்னு சந்தேகப்படுறாருன்னு இன்னும் ரகசியமா சொன்னான் விச்சு கொலையா ராஜுவின் முகம் சவம் போல் வெளுத்து விட்டது யார் கொலை செஞ்சிருப்பாங்க எதுக்காக செஞ்சிருப்பாங்க அப்படி யாருக்கு என்ன தீங்கு செஞ்சா உன் அப்பா எதனால் அப்படி சொல்றான்னு பதறினா ராஜு விச்சு மீண்டும் ஒருமுறை ஜாக்கிரதையாக சுற்றி பார்த்துக்கொண்டு மெதுவாக ஆரம்பித்தான் உன் அத்தானோட முதல் மனைவி எப்படி இறந்தால்னு உனக்கு தெரியுமா என்ற சந்தேகத்தை எழுப்பும் குரலில் கேட்டான் தெரியாது ஏதாவது நோய் வந்து இறந்திருப்பா என்றான் ராஜு சகஜமாக அதான் இல்லை அவள் இந்த காம்பவுண்டு மூளையில் பாழடைஞ்சு போயிருக்கே அந்த கிணற்றில் தவறி விழுந்து இறந்துட்டதா அப்போது உன் அத்தான் போலீஸுக்கு தெரிவிச்சிருக்காரு அந்த சமயத்தில் மழை பெஞ்சு பூமி வழுக்கி விடும் நிலையில் இருந்ததாலும் அந்த கிணற்றுக்கு கைப்பிடி சுவர் இல்லாததாலும் அது எல்லோரும் நம்பினாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது மனைவி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு இறந்திருக்கா கடைசியில் உன் அக்கா எப்படி இறந்திருக்கா இதே போல உன் அத்தானின் ஒவ்வொரு மனைவியும் துர்மரணம் அடையிறது ஏன்னு நிறுத்தினான் ஏன் என்று பதறினான் ராஜு அங்கதான் ஏதோ மர்மம் இருக்குடா அதோட உன் அக்கா உடல ஆஸ்பத்திரியில சோதனை செஞ்சப்போ வேறொரு உண்மையும் வெளிப்பட்டது என்ன என்ன அவள் காலில் மிக கொடிய விஷப்பாம்பான கட்டு விரியன் கடிச்சிருக்கு என்று விச்சு சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ராஜு குறுக்கிட்டு அதைத்தான் அவள் எனக்கு கடிதத்தில் கூட எழுதியிருந்தாளாமே என்றான் இருக்கலாம் ஆனா அந்த பாம்பு கடிச்ச ரெண்டு ஆகியும் அதற்கு மருந்தே போடாமல் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு ஆஸ்பத்திரியில சொன்னாங்களா அப்படின்னா அக்கா சாகட்டும்னு அத்தையும் பேர் இருந்திருப்பாருங்கிறியா கோபு அவ்வளோ குரூரமான ஆளா என்ன அக்காவோடு சிரிச்சு பேசி வாழ்ந்ததெல்லாம் வெறும் நடிப்பு என்ற சந்தேகத்தோடு ராஜு கேட்டான் இருக்கலாம் என்று இழுத்தான் விச்சு ராஜுவுக்கு ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வந்தது ஓடா முட்டாள் தன் அருமை மனைவிகளை ஒருவர் பின் ஒருவரா எதுக்கு என் பேர் கொலை செய்யணும் என்று சீறினான் விச்சு சாவதானமாக பணத்திற்காக இருக்கலாம் என்றான் ராஜுவுக்கு ஒன்றும் புரியலை எப்படி பணம் கிடைக்கும் என்று சந்தேகத்தோடு கேட்டான் உன் அத்தான் கோபு தன் முதல் மனைவின் பேரில் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் ரெண்டாவது மனைவி மீது லட்சம் ரூபாய்க்கும் இப்போ மூணாவது மனைவின் பேர்ல ஒன்றரை லட்சம் இன்சூர் செஞ்சிருந்தார் இல்லையா அதனால் எந்த சமயத்தில் அவர் மனைவி இறந்தாலும் அவருக்கு இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து ரூபாய் கிடைக்கும் அதே போல் ஒன்றரை ரூபாய் சேர்த்துட்டார் கடைசியாக உன் அக்காவையும் இறக்க செய்து இன்னொரு ஒன்றரை லட்சம் ரூபாய் சேர்க்க முடிவு செஞ்சுருப்பார் என்று விச்சு கூறிக்கொண்டே வரும்பொழுது ராஜு குறுக்கிட்டு என் பேரிலிருந்து ஐம்பதாயிரம் இன்சூரன்ஸ் செஞ்சிருக்கார் என்றான் அதைத்தான் சொல்ல வந்தேன் அந்த ஐம்பதனாயிரத்தையும் இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து வாங்க உன்னையும் தந்திரமா உன் அத்தான் கொல்லக்கூடும் என் அப்பா உன்னை பத்தி ரொம்ப கவலைப்படுறார் நீ பிரியப்பட்டா உன்னை ஒரு ஆர்ஃபனேஜில் சேர்த்து விடுறோம்னார் நீ இங்கே இருக்கிறது உன் உயிருக்கு எந்த நிமிஷத்திலும் ஆபத்து உன் அத்தான் கோபு எந்த கிராதக செயலுக்கும் துணிஞ்சவரா தெரியுது என்று கவலையோடு சொன்னான் விச்சு ராஜு கொஞ்ச நேரம் ஒன்றுமே பேசவில்லை அவன் மனம் ஆழ்ந்த யோசனையில் விட்டது இது நிஜமா இருக்குமா என்று ராஜு கேட்டான் கையில காலெல்லாம் இல்லாமல் இருந்த உன் அத்தான் பணக்காரனான ரகசியமே இதாண்டா ஒவ்வொரு விஷயம் இப்பொழுதுதான் ராஜுவுக்கு புரிய ஆரம்பித்தது தன் அக்காள் புருஷன் கோபு தன்னை அவ்வளவு பிடிவாதமாக உல்லாச பயணத்திற்கு அனுப்பியதும் இந்த காரணமாகத்தான் இருக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது அத்தோடு தன் அத்தின் பேருக்கு இவ்வளோ சொத்து எப்படி சம்பாதிக்க முடிந்தது என்றும் அவனுக்கு ரொம்ப நாளாகவே சந்தேகம் இருந்தது ஏனென்றால் அவர் ஏற்றுமதி இறக்குமதி ஏஜென்சி என்ற ஒரு கம்பெனியை வைத்து எந்தவித பிசினஸும் இல்லாமல் ஈ ஓட்டி கொண்டிருந்தார் அங்கு சீதா என்ற ஒரு பெண் டைப்பிஸ்டும் டைப்ரைட்டிங் மிஷினும் தான் இருந்தன இந்த தொழிலுக்கு அவர் அருமையான பாண்டியா கார் ஒன்றும் வைத்திருந்தார் ஆரம்ப காலத்தில் ராஜுக்கு இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது ஆனால் கோபுவின் தோற்றமும் அவன் நடையுடை பாவனைகளும் ராஜுவுக்கு அவன் மேல் தோன்றிய சந்தேகத்தை போக்கியது அக்காவிடமும் தன்னிடமும் அவன் பிரியமாக நடந்து கொண்டதும் என்னவோ வருமான வரியை மறைப்பதற்காகத்தான் தன் மனைவின் மீதும் தன் மைத்துனன் மீதும் இன்சூரன்ஸ் செய்வதாக கூறியதும் கோபுவின் மீது நம்பிக்கையையும் உண்டாக்கியிருந்தது இப்போது சப் இன்ஸ்பெக்டர் மகன் சொல்வதை கேட்டபோது அவனுக்கு ஒரே குழப்பம் இருந்தபோதிலும் போதிலும் ராஜு இந்த போலீஸ்காரர்களுக்கு இது ஒரு பழக்கம் எல்லோர் மீதும் சந்தேகப்படுவாங்க என்றான் விச்சு ஏளனமாக சிரித்தான் போலீசார் அவசரப்பட்டு சந்தேகப்பட்டுடல இன்னொரு காரணம் இருக்கு என்று புதிய குண்டை தூக்கி போட்டான் என்ன காரணம் என்று பிரமித்து போய் கேட்டான் ராஜு உன் அத்தானின் முதல் மனைவி கிணற்றில் விழுந்து இருந்து கிடந்த அன்னைக்கும் உன் அத்தான் பலரை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார் அவரது இரண்டாவது மனைவி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு கடந்த போதும் ரெண்டு நண்பர்களோடு தான் வந்தார் கடைசியா உன் அக்கா இறந்து கிடந்த போதும் என்று விச்சு முடிப்பதற்குள் ராஜு இடைமறிச்சு அப்படின்னா அதன் நோக்கம் என்ன என்றான் விச்சு சிரித்து கொண்டே இது தெரியலையா ஏதாவது கொலை வழக்கு வந்தா தப்பித்து கொள்ள சாட்சி வேண்டுமில்லையா அதுக்காக ஒவ்வொரு தடவையும் சாட்சிகளை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கார் என்றார் ராஜுவுக்கு இது நியாயமாகவே பட்டது ஏனென்றால் அந்த வீட்டில் தங்கியிருந்த ஒன்றரை வருஷ காலத்தில் அவன் அத்திம்பேர் கோபி எந்த நண்பரையும் வீட்டுக்கு அழைத்து வந்தது கிடையாது அப்படி இருக்க பத்மா இறந்து கிடந்த அன்றைக்கு மாத்திரம் அதுவும் நடுபகலில் எதற்காக தன் நண்பர்களை அழைத்து வரப்போகிறார் என்று நினைத்தான் விச்சு சொல்வதிலும் உண்மைகள் இருக்கும் போலவே அவனுக்கு தோன்றியது அப்படின்னா தன் அக்காளின் மரணத்திற்கு காரணம் கோபுதானா நல்லவனை போல நடிச்சு நயவஞ்சகமாக தன்னை நம்பிய மனைவியை கொலை செய்த கிராதகன் அவன்தானா அப்படின்னு அவனை சும்மா விடக்கூடாது பழிக்கு படி வாங்கணும் உலகத்தார் முன்னிலையில அவனை குற்றம் சாட்டி தூக்கு கைத்துல துடுத்துடிச்சு சாக செய்யணும்னு ராஜுவினுடைய மனசு பதறியது விச்சு மன போராட்டத்தை புரிந்து கொண்டவன் என்ன ராஜு யோசனை என்று மெதுவாக கேட்டான் பழிக்கு பழி வாங்கணும் என்று குமரினான் ராஜு போட பைத்தியம் பழிக்கு படி வாங்கும் வேலையே போலீஸ்க்கு விட்டுடு நீ உன் உயிரை காப்பாத்தி கொண்டா போதும் உன்னையும் தந்திரமா வீட்டுக்குள்ளே கொண்டுட உன் அத்தான் ஏதாவது திட்டம் போற்றுப்பார் அப்படித்தான் என்ன அப்பாவும் சொல்றார் என்றான் விச்சு ராஜுவின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை இல்லை விச்சு என் அத்தின் பேர் சாமானியத்துல மாட்டான் நான் கூடவே இருந்து அவன் அறியாமலே அவனுக்கு எதிராக துப்புகள் சேர்த்து தக்க சமயத்துல போலீஸார்ட்ட அவனை காட்டி கொடுக்க போறேன் என்று படப்பட போட கூறினான் ராஜு ஆனா அது எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா ராஜு ஒரு கால் உன் உயிருக்கே மோசம் வரலாம் என்று கவலையோடு விச்சு கூறினான் போகட்டுமே என் உயிர் தான் போகட்டுமே என் அக்காவுக்கு நான் அது கூட செய்யாம போனா உலகத்தில் என்னதான் இருக்கு என்று கண்களில் இருந்து நீர் கடகடென்று வடிய ராஜு கூறினான் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறடா என்று குறைப்பட்டு கொண்டான் விச்சு உனக்கு தெரியாதடா விச்சு என் அக்கா தன் வாழ்நாளே என் நல்வாழ்வுக்கு தாண்டா தியாகம் செஞ்சா அந்த நன்றிக்கு நான் எத்தனை ஜென்மம் எடுத்து என் உயிரை தியாகம் செஞ்சாலும் போதாதுடா என்று கோவென அழுதபடி தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டான் ராஜு அத்தியாயம் மூன்று உனக்கு தெரியாதடா விச்சு என்று ராஜு சொன்னானே தவிர விச்சுவுக்கு ராஜுவின் பூரண வரலாறும் தெரியும் அதை ராஜுவே ஒரு தடவை அவனுக்கு சொல்லியிருக்கிறான் பத்மா எப்படிப்பட்ட தியாகங்களை ராஜுவுக்காக செய்திருக்கிறாள் என்பது நினைத்ததும் அவன் முடிவு நியாயமானதுதான் என்று விச்சு நினைத்தான் தலையணையில் முகத்தை புதைத்தபடி ராஜு விம்மி விம்மி அழுது கொண்டிருந்தான் அவன் எதிரில் அளவு கடந்த வருத்தத்தோடு உட்கார்ந்திருந்தான் விச்சு அவன் மன கண்ணெதிரில் ராஜுவின் பழைய கால வாழ்க்கை ஒரு திரைப்படம் போலவே தோன்றியது ராஜு கை குழந்தையாக இருக்கும் போதே அவன் தந்தை இறந்து விட்டார் பிறகு அவன் தாயார்தான் பத்மாவையும் ராஜுவையும் காப்பாற்றி வந்தாள் அதிகமாக சொத்து ஒன்றும் அவர்களுக்கு கிடையாது அதனால் ராஜுவின் தாயார் ரெண்டொரு வீட்டில் வேலை செய்து வந்தாள் அங்கு கிடைக்கும் சம்பளத்தை கொண்டு வந்து அரைப்பட்டினி கால்பட்டினியாக காலத்தை கழித்து கொண்டு வந்தார்கள் ராஜுவின் அப்பா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் கை நிறைய சம்பாதித்தார் சம்பாதித்த பணம் எல்லாவற்றையும் தாராளமாக செலவு செய்தார் அந்த சமயத்தில் வீட்டில் ஒரே குழந்தையான பத்மாவுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பார் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளை கூட அவ்வளவு செல்வாக்காக வாழ்ந்திருக்க முடியாது இப்படியெல்லாம் தான் சுகமாக வாழ்ந்திருக்க தன் தம்பி ராஜு பிறந்தது முதலே கஷ்ட நிஷ்டூரத்தில் அவதிப்பட்டு வருகிறானே என்று பத்மாவுக்கு அவன் மேல் அளவு கடந்த பரிதாபம் வீட்டில் வறுமை ஏற்பட்ட பிறகும் பத்மா அவனுக்காக தனது சுகங்கள் என்னென்ன வெற்றி தியாகம் செய்ய முடியோ அவ்வளையும் செய்து வந்தாள் ராஜுவை எப்படியாவது படிக்க வைத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து விடணும் என்று தாயும் மகளும் முடிவு செய்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் முடிவுப்படி எதுவும் நடக்கவில்லை ராஜு ஆறு வயது குழந்தையாக இருந்தபோது அவன் தாயார் விஷஜுரம் கண்டு திடீரென இருந்து விட்டாள் அப்பொழுது பத்மாவுக்கு வயது பதிமூன்று துக்கம் விசாரிக்க வந்த பத்மாவின் மாமா அதாவது தாயாரின் சகோதரர் குழந்தைகள் இருவரையும் தன் வீட்டுக்கு அழைத்து போவதாக ஊராரிடம் சொல்லிக்கொண்டார் மாமாவின் தாராள புத்தியை கண்டு எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் ஆனால் மாமாவின் நோக்கம் வேறாக இருந்தது அவர் மனைவி ஒரு நோயாளி வீட்டு வேலைகளை செய்ய வேலைக்காரர்களைத்தான் வைக்க வேண்டியிருந்தது வேலைக்காரர்களை வீட்டோடு வைத்துக் கொள்வதென்றால் இந்த காலத்தில் சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுத்து கை நிறைய சம்பளம் வேறு கொடுக்க வேண்டும் அதோடு எந்த சாமானையும் வெளியில் போட்டுவிட்டு போகவும் அவரால் முடியவில்லை அவ்வளவு தூரம் அவர்களை நம்பவும் முடியவில்லை இந்த நிலைமையில் பத்மாவையும் ராஜுவையும் அழைத்து கொண்டு போனால் செலவுக்கு செலவு மிச்சம் அதோடு ஒரு நல்ல பெயரும் வேறு கிடைக்கும் நிராதரவாக விடப்பட்ட பத்மாவுக்கும் ராஜுவுக்கும் மாமாவின் அழைப்பு ஒரு பெரிய ஆறுதல் தகன கிரியைகள் முடிந்ததும் மாமா ராஜுவையும் பத்மாவையும் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு புறப்பட்டார் எதிர்பார்த்தது போல மாமாவிடு ஒரு சொர்க்கமல்ல என்று ரெண்டொரு தினங்களிலேயே பத்மா புரிந்து கொண்டாள் மாமாவுக்கு கிட்டு என்ற ஒரு பையனும் ருக்மணி என்ற ஒரு பெண்ணும் இருந்தார்கள் ருக்குவுக்கு பத்மாவின் வயதுதான் இருக்கும் கிட்டு ராஜுவை விட சில மாதங்கள் மூத்தவன் கிட்டவும் இருக்கும் ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் படித்து வந்தார்கள் தினசரி அவர்களுக்கு சாப்பாடு மூட்டை தூக்கி கொண்டு போகும் வேலையும் அவர்கள் ஆடைகளை சலவை செய்யும் வேலையும் பத்மாவையும் ராஜுவையும் சேர்ந்தது இதை தவிர சமையல் அறையிலிருந்து வீட்டிலுள்ள எல்லா விதமான எடுபடி வேலைகளையும் அவர்கள் ரெண்டு பேரும் தான் செய்ய வேண்டியிருந்தது மாமா வீட்டிற்கு போனவுடன் ராஜுவையும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்க சொல்லி பத்மா கேட்டுக்கொண்டாள் அதற்கு மாமா சிரித்துவிட்டு அவன் படித்து ஐஏஎஸ் பாஸ் பண்ணி கலெக்டர் உத்தியோகமாக பண்ண போறா ஓடி பைத்தியம் என்று ஏளனமாக பேசினார் அதற்கு மேலே அவரை வற்புறுத்தி கேட்க அவளுக்கு தைரியம் இல்லை இருந்த ராஜுவின் எதிர்காலம் பாழாக போய்விடுமே என்று அவள் குழந்தை உள்ளம் தவித்தது இதனால் கிட்டவும் ரொக்குவும் பள்ளியிலிருந்து திரும்பி வந்ததும் அவர்களை தாஜா செய்து ராஜுவுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க செய்தாள் மாமி இயற்கையிலேயே ஒரு கொடுமைக்காரி அதுவும் நோயாக படுத்திருப்பதால் அவருடைய சுபாவம் ரொம்பவும் கெட்டு போயிருந்தது எடுத்ததுக்கெல்லாம் பத்மா மேல் எரிந்து விழுவாள் அவள் செய்யும் சிறு தவறுகளை கூட பிரமாதப்படுத்தி அவள் தலைமயிரை பிடித்து எழுத்து அவள் முதுகில் வாங்கு வாங்கு என்று வாங்கி விடுவாள் இதை பற்றி பத்மா அவ்வளவாக கவலைப்படல ராஜுவை மாமி சதா விரோதம் பாராட்டி தண்ட சோத்து கழுத உனக்கு வெள்ள சட்டை கேட்குதோ என்று கன்னத்தில் இடித்து அவனை அகாரணமாக அடிக்கும் பொழுது எரிமலையாக குமுறி உள்ளுக்குள்ளேயே மனம் சாம்பி போவாள் அடிபட்டு கொண்டு வரும் ராஜு பத்மாவிடம் அக்கா மாமி எதுக்காக என்ன அடிச்சா என்று பரிதாபமாக கேட்பான் மாமிக்கே ஏன் அடிச்சோம்னு காரணம் தெரியாது அடிக்கணும்னு போல இருந்ததால் அவனை கூப்பிட்டு அடிச்சாளுங்கிறத தவிர வேற எந்த காரணமும் இருக்காது தம்பி நிரா நிராதரவாக தன் காலை கட்டி கொண்டு ஏங்க மாமியை அடிச்சான்னு திரும்ப திரும்ப கண்ணீரும் கம்பளியுமா கேட்கும்போது பத்மா குமுறி கொண்டிருக்கும் தன் ஆத்திரத்தை அடக்க முடியாமல் விம்மி விம்மி அழுவாள் இந்த தொல்லைகள் போதாதென்று சமயத்தில் விளையாடும் போது மாமா பிள்ளைகளுக்கும் ராஜுவுக்கும் ஏதாவது சண்டை வந்துவிடும் உடனே மாமி ராஜுவை கூப்பிட்டு ஒரு விசாரணை இல்லாமல் அடி அடி என்று அடித்து இரவு முழுவதும் சோறு இல்லாமல் பட்டினி போட்டு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பத்மா என்ன செய்வதென்று புரியாமல் பதறிப்போவாள் அவளிடம் அவள் அப்பாவின் பழைய போட்டோ ஒன்றிருந்தது அதை ஒரு தனி இடத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு அதன் முன்னால் கண்ணீரும் கம்பளியுமாக உட்கார்ந்து ஏப்பா எங்களை பேத்துட்டு இப்படி சீரடிய வைக்கிறீங்க என்று கதருவாள் சில சமயங்களில் அக்கால் படும் இந்த வேதனையை பார்த்துவிட்டு ராஜு தன் கஷ்டங்களை மறைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருப்பவனைப் போல் பாவனை செய்வான் எப்படியோ மூணு வருஷ காலத்தை இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதைகளுக்கிடையே விட்டார்கள் பத்மாவும் மனமாக வேண்டிய பருவத்தை விட்டாள் ஒன்பது வயதுக்கு நிறைந்த ராஜு கிட்டவும் ருக்கவும் சொல்லிக் கொடுத்த தப்பு டியூஷனிலேயே ஓரளவு எழுத படிக்கவும் கற்றுக்கொண்டான் அதோடு மாமாவுக்கு தெரியாமல் அவர் படிப்பதற்காக வாசக சாலையில் வாங்கி வந்து வைத்திருக்கும் நாவல்களை படித்து தன் எழுத்தறிவை விருத்தி செய்து கொண்டும் வந்தான் மாமா படிப்பதற்காக வாங்கி வைத்திருந்த நாவல்கள் எல்லாம் துப்பறியும் நாவல்கள் அவைகளை படிக்கும்போது ராஜுவுக்கு தன்னை அறியாமல் ஒரு ஜோறு பிறக்கும் தானும் ஒரு துப்பறிவாளனாக வேண்டும் என்று கூட அவன் ஆசைப்பட்டான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது ருக்குவும் மனமாக வேண்டிய பருவத்தில் இருந்தபடியால் அவளுக்கு வரன் தேடும் வேளையில் மாமா முனைந்திருந்தார் ஒருநாள் ஒரு கல்யாண தரகன் அந்த வீட்டிற்கு வந்தான் அவன் பெரிய கேப்மாரி ஆசாமி என்று பெயர் பெற்றவன் மொட்டை தலைக்கு முழங்காலுக்கும் முடிச்சு போடுவது என்று சொல்வார்களே அந்த கலையில் அவனை விட்டால் யாரும் இல்லை அந்த தரகன் ருக்மணிக்கு ஒரு மாப்பிள்ளை தேடிக்கொண்டு வந்திருந்தான் அவனிடம் மாமா அதிக நம்பிக்கை வைக்கவில்லை என்றாலும் ஊரை சுற்றி நாட்டை சுற்றி அலைந்து மாப்பிள்ளைகள் தேடுவதற்கு பதிலாக அந்த தரகனிடம் விலாசங்களையாவது தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் அவர் நினைத்தார் ஆகவே தரகன் வந்ததும் அவனை உபசாரமாக கூப்பிட்டு வீட்டுக்குள் உட்கார வைத்து பத்மா காபி கொண்டு வா என்று உத்தரவிட்டார் பத்மா கொண்டு வந்த காஃபியை கையில் வாங்கிக்கொண்டே இது நம் குழந்தையா என்று மரியாதையாக கேட்டான் தரகன் இல்லை இல்லை இது என்னுடைய அக்கா பெண் என்றார் மாமா உடனே தரகன் தான் வந்திருந்த வேலையை சொன்னான் கோபு என்ற ஒரு லட்சாதிபதி இருக்கிறார் என்றும் அவனுக்கு வயது முப்பத்தி தான் ஆகிறது என்றும் ரெண்டு கல்யாணங்கள் அவனுக்கு ஏற்கனவே நடந்து அந்த பெண்கள் இறந்துவிட்டதாகவும் அவர்களுக்கு குழந்தைகள் ஒன்றும் இல்லை என்றும் மூன்றாவது தரமாக மாமா தன் பெண் ருக்மணியை கொடுப்பாரா என்று கேட்கவே வந்திருப்பதாகவும் கூறினான் இவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று துடி ருக்மணி தனக்கு தைரியம் இல்லாமல் பத்மாவை கதவோரமாக நின்று ஒட்டு கேட்கும்படி சொல்லியிருந்தாள் இந்த விபரங்களையெல்லாம் பத்மா ஒட்டு கேட்டுக்கொண்டு போய் ருக்குவிடம் கூறினாள் ருக்குவின் முகம் குபீர் என சிவந்தது ஆத்திரத்தால் அவள் முகம் சிவந்ததா வெட்கத்தால் சிவந்ததா என்று பத்மாவால் புரிந்து முடியவில்லை விர் என்று ருக்கு தன் தாயார் இருந்த இருந்திடத்திற்கு போனாள் தரகனிடம் விஷயங்களை விசாரித்து கொண்டிருந்த மாமாவுக்கு மாப்பிள்ளை ஒரு லட்சாதிபதி என்று கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் ஆசை அடித்து கொண்டது மூன்றாம் தரமாக இருந்தால் என்ன பையனுக்கு முப்பத்தி ரெண்டு வயதுதான் ஆகிறது என்று நினைத்தார் எதற்கும் மனைவியிடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டு தரகனிடம் பேசலாம் என நினைத்து மனைவி இருந்த அறைக்குள் நுழைந்தார் மாமாவை கண்டதும் அவர் மனைவி ஆத்திரமாக அந்த பாழா போவான் தரகனை உடனே வெளியில வரட்டுங்க என் செல்வத்தை மூணாம் தரமா பெண் பேச வந்திருக்கிறானாமே என்று சீறினாள் அறையின் ஒரு மூளை பக்கத்து ஜன்னலோரமாக ருக்கு மாமாவுக்கு முதுகை திருப்பிக் கொண்டு புடவை முந்தானே விரலில் சுற்றியபடியே நின்று கொண்டிருந்தாள் மாமாவுக்கு அதற்கு மேல் பேச தைரியம் கிடையாது நேராக எழுந்து தரகனிடம் வந்தார் இந்த சம்பந்தம் ஒத்து வராது என்று ஒரே வார்த்தையில் கூறினார் தரகன் மெதுவாக சிரித்தான் மாமாதை கவனிக்காதவர் போல எங்கேயோ பார்த்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஏன் சார் ஒத்து வராது பின்னன்னையா மூணாம் தரமா படிச்சு பண்ண எந்த மடையன் கொடுப்பான் என்று தனது புத்திசாலித்தனத்தால தானாக விட்டது போல சரடு விட்டார் மாமா ஒப்புக்கொள்றேன் சார் மடையன் கொடுக்க மாட்டா ஆனா புத்திசாலிகள் கொடுத்துடுவாங்க அதற்கு காரணம் இருக்கு என்று வார்த்தையை பாதியில் நிறுத்தினான் தரகன் என்ன என்று ஆச்சரியத்தில் ஆத்திரத்தை குழப்பி கேட்டார் மாமா அதைத்தான் சொல்ல வந்தேன் பெண்ணுக்கு நீங்க எந்தவித நகையும் போட வேண்டியதில்லை வரதட்சணை கொடுக்க வேண்டியதில்லை அது மாத்திரமில்லை சார் மாப்பிள்ளை உங்களுக்கு ரொக்கமாக ரெண்டாயிரம் ரூபாய் தருவார் கல்யாண செலவு முழுதும் அவர்தான் மாப்பிள்ளை லட்சாதிபதி சார் லட்சாதிபதி காசை ஓட்டாஞ்சல்லியா மதிப்பவன் என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா என்று தரகன் கம்பீரமாக கூறிவிட்டு மாமாவை பார்த்தான் மாமா அசந்து போய்விட்டார் இந்த விவரங்களை எல்லாம் மனைவிடம் சொன்னால் ஒரு கால் அவள் சம்மதிப்பாளோ என்ற நப்பாசை அவருக்கு இருங்க இதோ வர்றேன் என்று மனைவி இருந்து அறைக்கு எழுந்து போனார் இப்பொழுது பத்மாவும் அங்கே இருந்தாள் மாமா அறைக்குள் நுழைந்ததுமே அவர் எதற்கு வருகிறார் என்று மாமிக்கு தெரிந்தது என்ன எங்க வந்தீங்க என்று சீறி விழுந்தாள் இல்லை மாப்பிள்ளை லட்சாதிபதி பொண்ணுக்கு நகை நட்டு கூட போட வேண்டாங்கிறானா வரதட்சணை வேண்டாங்கிறானா என்று பயத்தோடு மாமா பேச ஆரம்பித்ததும் மாமி சட்டென குறுக்கிட்டு அதுக்காக என்று படபடப்பாக கேட்டாள் என் மகளை மூணாம் கொடுக்க சொல்றீரோ பெண்ணை பெத்துடுறதோட மட்டும் தெரியுது அதுக்கு நகை போட்டு வாகு வழியோட கல்யாணம் செஞ்சு கொடுக்கறதுக்கு துப்பில்லை உங்களுக்கு உங்கள் கையாலாகாத தனத்திற்கு என் பெண்ணை மூணாந்தாரமாக கொண்டு போய் தள்ள பார்க்குறீரோ என்று கட்டினாள் இந்த சமயத்தில் பத்மா ஏதோ சொல்ல முயன்றாள் வாய் வரவில்லை லேசாக இருமிக் கொண்டாள் என்னடி என்று பத்மா பக்கம் திரும்பினாள் மாமி இல்ல மாமி மூணாந்தாரமானாலும் வயசு கொஞ்சம் தானே ஆறதா என்று தயங்கி தயங்கி கூறினாள் ருக்மணியும் அவளை சுட்டு எரித்து விடுறதை போல பார்த்தாள் உடனே மாமி இன்னும் இதோ உங்கள் மறுமாள் நீங்கள் உங்க பொண்ணுக்கு தேடி வந்த மாப்பிள்ளையை பற்றி போறா அவளுக்கு வேணுமானா அந்த நேர்த்தியான லட்சாதிபதி மாப்பிள்ளையை கட்டி வைங்க என்று கட்டினாள் இந்த சமயத்தில் ஹாலில் உட்கார்ந்திருந்த தரகன் இருமும் சத்தம் கேட்டது மாமா உடனே எழுந்து ஹாலுக்கு வந்தார் தரகன் அவர் காதில் ஏதோ ரகசியமாக கூறினான் மாமா முகத்தில் நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் நிறைந்தன முன்னை விட தென்பாக தன் மனைவி இருந்த அறைக்குள் நுழைந்தார் அங்கே அந்த பெண்கள் ரெண்டு பேரும் இன்னும் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் ரெண்டு பேரையும் வெளியே போக சொல்லிவிட்டு மனைவியின் காதில் ஏதோ ரகசியமாக சொல்ல ஆரம்பித்தார் முதலில் கடுவன் பூனை மாதிரி இருந்த மாமியின் முகம் மெதுவாக மலர ஆரம்பித்தது மாமா சொல்லி முடித்ததும் மகிழ்ச்சி பொங்க இவ்வளோ காலம் நாம் தண்டச்சோறு கொட்டினதுக்கு இந்த ரெண்டாயிரமாவது நமக்கு மிச்சமாகட்டும் என்று மெதுவாக கூறினாள் அவளை பேசாமல் இருக்கும்படி ஜாடை காட்டிவிட்டு மாமா பத்மா என்று உறக்க கூப்பிட்டார் அடுக்களையிலிருந்து பத்மா வேகமாக வந்தாள் அவளிடம் என்றும் காட்டாத பறிவோடு மாமா ஏமா உனக்கு அந்த மாப்பிள்ளையை கட்டிக்கொள்ள சம்மதமா என்று கேட்டார் பத்மா ஒன்னும் பேசாமல் குனிந்த தலையுடன் நின்று கொண்டிருந்தாள் மாமி உடனே ரொம்ப வாஞ்சியோடு சொல்லு பத்மா நாங்க தானே இருக்கோம் என்ன வெட்கம் சம்மதம்தான் என்று வாய்க்குள் முனகினாள் பத்மா சரி நீ போய் மற்ற காரியத்தை கவனி என்று அவளை அனுப்பிவிட்டு மாமா குதூகலமாக தரகனிடம் போனார் என்ன சார் என்று ஆவலாக கேட்டான் தரகன் முடிச்சுடலாம் என்று வெற்றி புன்னகையோடு கூறினார் மாமா கோபுவை மூணாந்தரமாக பத்மா மணிந்து கொள்ள ஒப்புக்கொண்டாள் என்பதை அறிந்ததும் ராஜு துடி துடித்து போனான் அக்கா நீ இப்படி ஒப்புக்கொண்டாய் முடியாதுன்னு இப்போ சொல்லிடு மாமா வீட்டை விட்டு போக சொன்னாலும் அக்கறை இல்லை நான் பிச்சை எடுத்தாவது உனக்கு காப்பாத்துறேன் உனக்காக கொள்ளை அடிச்சாவது பணம் சம்பாதிப்பேன் நீ சுகமா வாழ்க்கை நடத்த நான் கொலைகாரனா கூட சிறைக்கு போக தயாரா இருக்கேங்க்கா நம்பு அக்கா என்று கதறினான் பத்மாவின் கண்களில் இருந்து நீர் பெருக்கெடுத்து ஓடியது ராஜுவை அருகே அழைத்து அவன் கண்களை முந்தானையால் துடைத்து விட்டபடி நான் ஏன் இதுக்கு ஒப்புக்கொண்டேன்னு உனக்கு தெரியாது ராஜு மாமும் என்னை கட்டாயப்படுத்தலை நானாகவே தான் வலுவில் ஒப்புக்கொண்டேன் இன்னும் சொல்ல எனக்கு இந்த வரன் கிடைக்க வேண்டும்னு மனசுக்குள்ள பகவானை எண்ணி தவித்த வச்சேன் அதுக்கு காரணம் இருக்கு என்று கூறியபடி தன் கண்களை துடைத்து கொண்டாள் காரணமா என்ன காரணம் உன்னை படிக்க வைக்கணும் நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணணும் நீ கலெக்டரா வரணும் அதை காதால் கேட்டு பூரிச்சு அந்த பூரிப்பிலேயே நான் சாகணும் என்று பத்மா கூறும்பொழுது மீண்டும் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அக்கா எனக்காக உன் வாழ்க்கையை பாழாக்கி கொண்டாய என்று துடித்தான் பத்மா மிகவும் அமெரிக்கையாக பேசினாள் இல்ல ராஜு நீ சொல்றது தப்பு உனக்காக நான் வாழ்வையெல்லாம் பாழாக்கிக்கல உன்னால தான் நான் உயிரே வாழ்றேன் இல்லாட்டா அம்மா இறந்ததுமே நானும் தற்கொலை செஞ்சுட்டு இருப்பேன் என்று சொல்லும் போது அவள் குரல் கம்மியது இந்த வஞ்சக உலகத்துல உன்னை தனியா விடுறதுக்கு பயந்தேன் அம்மா இறந்த பிறகு இந்த பத்து வருஷங்களும் உன் நன்மைக்காகவே நான் என் சுகத்தையெல்லாம் விட்டு கொடுத்து பாடுபட்டு வந்தேன் எதுக்காக ஊரும் உலகமும் மெச்ச உயிர் வாழ்ந்த நம் அப்பாவின் பெயரை நீ நிலைநிறுத்தணுங்கிற ஒரே லட்சியத்தால் தான் என்று கூறிக்கொண்டு வரும்பொழுதே ராஜு குறிக்கிட்டு இந்த பத்து வருஷ தியாகம் போதாதுன்னு உன் வாழ்நாளையே தாமம் செஞ்சிட்டே அக்கா என்று கதறினான் இல்லைப்பா நீ சொல்றது தப்பு என் வாழ்க்கை முழுசும் நான் தியாகம் பண்ணிடலை இன்னொரு பத்து வருஷத்தை தான் தியாகம் பண்ணியிருக்கேன் என்று பத்மா சொன்னதும் ராஜு ஒன்றும் புரியாமல் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த பத்து வருஷம் கழித்து தன்னுடைய குழந்தைக்காக வாழ ஆரம்பிப்பாங்க நானும் பத்து வருஷம் கழிச்சு இப்போ என்னுடைய குழந்தையான உனக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோ வித்தியாசம் என்னைக்குமே நீ குழந்தை தாண்டா ராஜு என்றாள் அக்கா அக்கா நீ ஒரு தெய்வம்கா என்றாள் உணர்ச்சி வசப்பட்டு பத்மா பாசத்தோடு அவன் தலையை விட்டாள் ஆமாம் உன் அக்கா ஒரு தெய்வந்தான் நீ ஒரு தெய்வத்துக்கு தம்பிங்கிறத மறக்காத அது மாதிரி அந்த தெய்வத்துக்கு இழுக்கு ஏற்படுற மாதிரி எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ம் செய்ய மாட்டேங்க்கா செய்ய மாட்டேன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னி கொள்ளையடிப்பேன் கொலை செய்வேன்னு எப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த எல்லாம் நீ வந்து செஞ்சிட கூடாது ஏன் தெரியுமா ஏன் ஏன்னா நம்ம அப்பா அவ்வளோ நல்லவர் அவ்வளோ உயர்ந்தவர் என்று கூறும்பொழுதே அவள் குரல் தத்தளித்தது இதுதான் நீ எனக்கு செய்யும் கைமாறு ராஜுவால் பேச முடியவில்லை விம்மி விம்மி அழுதபடி அவள் மடியில் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு படுத்து கிடந்தான் பத்மாவின் திருமணத்திற்கு பிறகு அவள் எதிர்பார்த்தது போலவே அவள் கணவன் கோபு ராஜுவை நன்றாக படிக்க வைத்து கொண்டு வந்தான் பண செலவை பாராமல் அவனுக்கு வீட்டிலேயே டியூஷனும் வைத்து சொல்லிக் கொடுத்தான் எதிர்காலத்தில் அவன் வாழ்க்கையில் ஸ்திரமாய் வேறுன்ற வேண்டும் என்று அவன் பெயரில் இன்சூரன்ஸ் வேறு கட்டி கொண்டு வந்தான் இவையெல்லாம் அவன் அக்காவால் தான் ராஜுவுக்கு கிடைத்தன இந்த விவரங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்டர் மகன் விச்சுவுக்கு நன்றாக தெரியும் எனவே இன்றைய தினம் ராஜு பத்மாவின் மரணத்திற்கு பழிவாங்க துடி துடிப்பதைக் கண்டு அவனுக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை இருந்தபோதிலும் அக்கால் புருஷன் கோபுவால் ஏதாவது ஆபத்து ராஜுவுக்கு ஏற்படக்கூடாது என்று ரொம்பவும் பயந்தான் எனவேதான் அவன் மனதை மெதுவாக மாற்ற முடியுமா என்று முயன்று பார்த்தான் முடியவில்லை எதிரே தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு தேம்பி தேம்பி கதரும் ராஜுவை பார்த்து விச்சுவின் கண்கள் கலங்கியது ராஜு எதுக்கும் நீ என் அப்பாவி நேர்ல வந்து பாறேன் என்று கெஞ்சாத குறையாக கூறினான் ராஜு மேதுவாக தலை நிமிர்ந்தான் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவன் போல நீ சொல்றது சரிதான் விச்சு நான் அவசியம் அவரை வந்து பார்க்கறேன் என்றார் இந்த சமயத்தில் கோபு அந்த பக்கம் வந்தான் அவனை கண்டதும் விச்சு நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டு போயிட்டான் அவன் வெளிவாசல் போகும் வரை அவனையே வெறிக்க பார்த்து கொண்டிருந்தான் கோபு ராஜு இதற்குள் எழுந்து உள்ளே போய்விட்டான் அத்தியாயம் நான்கு பத்மா இறந்து ஒரு வாரமானது விச்சுவின் யோசனைப்படி அவன் தந்தையை அதாவது சப் இன்ஸ்பெக்டரை அவன் வீட்டில் போய் சந்திக்க தீர்மானித்தான் ராஜு அப்போது அவனுடைய போக்கை அத்தான் கவனித்து விடக் என்று பயந்து கொண்டே வீட்டை விட்டு அத்தான் எங்கோ புறப்பட்டு போனதும் தெருவை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் நீ ரொம்ப சின்னவன் ராஜு உன் அக்கால் புருஷன் மகா கிராதகன் படித்து புத்தியுள்ள சூழ்ச்சிக்காரன் அதனால எதுக்கும் துணிஞ்சவனா தெரியுது நீ அங்கே தங்கி இருக்கிறது எனக்கு உசிதமாக படலை என்று கவலையோடு இன்ஸ்பெக்டர் சொல்லி கொண்டு வரும்பொழுது ராஜா குறுக்கிட்டு அவன் கிராதகன்னா நீங்கள் ஏன் உடனே அவன் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று கேட்டான் நடவடிக்கை எடுக்கிறதுனா தகுந்த ஆதாரம் வேணும் பத்மா மரணம் அடைஞ்சதுக்கு காரணம் மூழ்கியது தானே டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அவளா தவறி விழுந்து நீரில் மூழ்கினாளா அல்லது நீரில் அழுத்தி கொல்லப்பட்டாலான்னு எந்தவித சாட்சியமும் அதுக்கு கிடையாது நிச்சயமா அவள் கொலை செய்யப்பட்டாங்கிறதுக்கு நேரா பார்த்த சாட்சிகளோ சந்தர்ப்ப சாட்சிகளோ இருந்தால்தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இல்லாட்டா தற்கொலைன்னு தான் ஒப்புக்கொள்ளணும் நாமா கற்பனை செஞ்ச ஒருத்தனை குற்றவாளின்லாம் சுட்டி காட்டிட முடியாதுப்பா என்றார் சப் இன்ஸ்பெக்டர் சந்தர்ப்ப சாட்சிகள் என்கிறீங்க அக்கால் பேரில் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்தை பெறுறதுக்கு அவர் இப்படி சேர்ந்த சாத்தியம்தானே என்று ராஜு சந்தேகமாக கேட்டான் சாத்தியம்னு சொல்ல முடியாது ஏனென்றால் மனைவியை கொலை செஞ்சுட்டு இப்படி பணம் அபகரிக்க எந்த கணவன் துணிவான் இது எப்படி சாத்தியமாகும் இது அசாத்தியம் வேண்டுமானால் உன் அத்தான் கோபு இதை செஞ்சிருக்கலாம் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது கணவன்மார்கள் இப்படி செய்ய துணிய மாட்டாங்க ஆகவே இதை எப்படி சாத்தியம்னு சொல்ல முடியும் என்று நிறுத்தினார் சப் இன்ஸ்பெக்டர் ராஜுவுக்கு அவர் சொல்றதும் சரியினே பட்டது ஆனா ஆனால் என்ன சார் பத்மாவுக்கும் கோபுவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் என்றோ அல்லது பத்மாவை கோபு கொடுமையாக கட நடத்திட்டு வந்தான் என்றோ சாட்சியம் இருந்தா என்னால கூட அப்படி சாட்சி சொல்ல முடியாது சார் அவ்வளோ ஒற்றுமையாகல்ல இருந்தாங்க என்று கவலையோடு கூறினான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ யோசனையா உட்கார்ந்து பிறகு எதுவா எனக்கு கோபுவோட முதல் மனைவி இறந்ததில் கூட இப்போ பலத்த சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதுவும் நேற்று தான் அதுல சந்தேகம் தோணியது என்றார் ஏன் சார் நேத்து மறுபடியும் பழைய ரெக்கார்டுகளை தேடி எடுத்து பார்த்தனா அதுல இறந்து போனவளுக்கு தலையில பலத்த அடிபட்டு மண்டை ஓடு பிளந்திருந்ததா எழுதியிருக்கு என்று அவர் முடிப்பதற்குள் ராஜு அப்போவே அவன் மீது நடவடிக்கை எடுக்கல நிச்சயம் அடிச்சுதான் கொண்டிருப்பான் போல இருக்கே என்று வியப்போடும் பயங்கர அருவருப்போடும் கேட்டான் அப்படி சொல்லிடவும் முடியாது கிணத்துல வழக்கி விழுந்த சமயத்துல அவள் தலை கிணற்று சுவர்ல உள்ள நீட்டி கொண்டிருக்கும் கற்கள்ல மோதி இருந்தா மண்டை பிளந்திருக்கும் இல்லையா என்று சந்தேகத்தை கிளப்பினார் சப் இன்ஸ்பெக்டர் ஏ சார் அவளை அடிச்சு கிணத்துல தள்ளியிருந்தா அந்த இடத்துல நிறைய சகதியா இருந்ததற்கு காலடி சோடு தெரிஞ்சிருக்குமே என்று கேட்டான் ராஜு ம் காலடி சுவடுகள் ஏராளமாக இருந்துச்சு அவையெல்லாம் கிணற்றில் விழுந்தவளை தூக்கி கரையில் போடுறதுக்கு பலர் முயற்சி செஞ்சப்போ ஏற்பட்டவை என்றார் என்ன சார் ஒரு பயங்கரமான குற்றவாளியை இப்படி வெளியில விட்டு வச்சிருக்கீங்களே என்று பதறினான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் லேசாக சிரித்தார் குற்றவாளிகள் சிறிது காலம்தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்க தெரிய முடியும் முடிவில் அகப்பட்டே தீர்வார்கள் இதுதான் இயற்கை என்று நம்பிக்கையோடு கூறினார் ராஜுவின் மனம் சஞ்சலத்தில் ஆழ்ந்தது அப்படின்னா இந்த கொலை வழக்கை கண்டுபிடிக்கவே முடியாதா சார் என்று நிராசையாக கேட்டான் நான் அப்படி சொல்லலையேப்பா கோபு மீது சர்வ ஜாக்கிரதையா நான் கண் வச்சிருக்கேன் கொஞ்சம் பிடி கிடைச்சா கூட எனக்கு போதும் அந்த பிடியை நானே உங்களுக்கு தேடி தர்றதா இருந்தால் என்று இடைமறித்தான் ராஜு உன்னால் எப்படி முடியும் என்று ஆச்சரியமாக கேட்டார் சப் இன்ஸ்பெக்டர் நான் அந்த வீட்டிலேயே இருக்கிறதால ஒவ்வொரு வினாடியும் என் அத்தின் கோபுவின் நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படியும் என் அக்காவுக்கு செஞ்ச துரோகத்திற்கு அவன் கட்டாயம் அகப்பட்டுக்குவான் என் அக்கா ரொம்ப நல்லவ அவள் தெய்வம் சார் என்று கூறும்பொழுதே அவன் கண்ணிலிருந்து பல வென கண்ணீர் வடைந்தது ராஜு உன் அத்தான் இந்த கொலையை செய்யும்போது இன்னொரு பெண்ணும் சம்மந்தப்பட்டிருப்பாளோன்னு நினைக்கிறேன் கொலைக்கு உடந்தையா உன் அத்தானுக்கும் கையாட்களும் இருக்கலாம் அவங்க யாருங்கிறத கவனிக்க முடியும்னா உடந்தையா வேறு பெண்ணோ ஆட்களோ இருந்தா உன் அத்தானை சந்திக்க ரகசியமா முயல அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் சார் சப் இன்ஸ்பெக்டருக்கு அவனை பார்க்க ரொம்ப பரிதாபமாக இருந்தது அதே சமயத்தில் அவன் மேற்கொள்ள துணிந்த வேலையின் பயங்கரத்தை நினைத்தும் அவருக்கே அவநம்பிக்கையும் ஏற்பட்டது இப்பொழுது கோபு உங்கிட்ட எப்படி நடந்துக்கிறான் என்று கேட்டார் முன்பு போலே வாஞ்சையா தான் நடந்துக்கிறாரு என்றான் ராஜு சப் இன்ஸ்பெக்டர் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்றி மறைந்தன இந்த சிறுவனால இந்த வழக்கில் துப்பு துலக்க முடியுமா என்று கொஞ்ச நேரம் வியந்தார் இருந்தபோதிலும் அவன் கோபுவின் வீட்டிலேயே அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவனாக இருப்பதால் ஓரளவு சாத்தியமும் இருக்கிறது என்று அவர் மனம் கூறியது இருந்தாலும் கொலைகாரனான கோபு பெரிய கிராதகன் ராஜு துப்பறிந்து தன்னை சிக்க வைக்க முயலுகிறான் என்று கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் அவனை ஒழுத்து கட்ட தயங்க மாட்டான் என்று சப் இன்ஸ்பெக்டர் நினைத்தார் இன்சூரன்ஸ் பணத்திற்காக சொந்த மனைவிகளையே கொள்பவன் தனக்கு ஆபத்து என்றால் இந்த புத்திசாலி சிறுவனை சும்மா விடுவானா மைத்துனன் என்று பார்ப்பானா ஆனால் இப்பொழுது உடனடியாக இன்னொரு கொலை செய்யும் தைரியம் கோபுவுக்கு வர முடியாது அதோடு ராஜு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ஆபத்தை தவிர்க்கலாம் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவர் போல இன்ஸ்பெக்டர் ராஜு உன் இஷ்டம் போலவே நீ கோபுவை கண்காணித்து ஏதாவது துப்பு துலக்க முடியுமான்னு பாரு கொஞ்சம் ஆபத்தான நிலைமையா இருந்தாலும் எனக்கு உடனுக்குடன் தெரிவிச்சிட்டு வா நான் உன் உயிருக்கு எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறேன் ஆனால் ஜாக்கிரதை நீ பழகிறது உன் அத்திம்பேரோடல்ல ஒரு கொலைகாரனோடு இதை எப்பவும் மறக்காமல் இரு என்று எச்சரித்தார் நான் சர்வ ஜாக்கிரதையா இருப்பேன் சார் என்று கூறிவிட்டு ராஜு சப் இன்ஸ்பெக்டரிடம் பெற்று கொண்டு கிளம்பினார் அவர் வீட்டை விட்டு தெருவில் இறங்கியதும் அத்தானின் உளவாளிகள் யாராவது ஒளிந்து நின்று தன் போக்கை கவனிப்பார்களோ என்று பயம் ஏற்பட்டது ஒரே ஓட்டமாக தன் வீட்டிற்கு வந்துவிட்டான் அத்தியாயம் ஐந்து பதினஞ்சு நாட்கள் எந்தவித விசேஷமும் இல்லாம கழிந்துச்சு மனைவியை கொன்ற கோபுவனுடைய நடையுடைய எந்த எந்தவித சந்தேகத்தையும் ராஜுவால் காண முடியல பத்மாவின் மரணத்தை ஒட்டி நடக்க வேண்டிய கிரியைகள் எல்லாம் அந்தந்த நாட்களில் நடைபெற்றுச்சு கோபுவும் வழக்கம் போல் தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தான் வீட்டில் சமையலுக்கு ஒரு சமையல்காரன் நியமி நியமிக்கப்பட்டான் காலையில பத்து மணிக்குள்ள சமையலை முடிச்சுட்டு கோபு ஆபீஸ்க்கு போனதும் சமையல்காரனும் போயிடுவான் அப்புறம் மாலை மூணு மணிக்கு திரும்பி வந்து காஃபி பலகாரம் முதலீடு செஞ்சு கொடுத்து ராத்திரி சாப்பாட்டையும் தயார் செஞ்சுட்டு ஏழு மணிக்கெல்லாம் போயிடுவான் கோபுவும் ராஜுவும் தாங்களாகவே பரிமாறிக்கிட்டு சாப்பிடுவாங்க இருட்டின பிறகு தான் அந்த வீடு கொலைகாரன் வீடு போல பயங்கர உணர்ச்சிகளை அளிக்கும் மனைவியை படுகொலை செஞ்சு அதே வீட்டில் தன் எதிரில் கொலையாளி நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிட்றானேன்னு நினைக்கும்போது ராஜுவின் நெஞ்சு குருத்தெல்லாம் நடுநடுங்கும் ஆனால் அதை அத்தான் சந்தேகிக்காதபடி உடனே உணர்ச்சிகளை மறைச்சிக்குவான் அன்னைக்கு ராத்திரி சாப்பிட்டுருக்கும்போது கோபு மெதுவாக பாவம் சீதா அவளுக்கு ரொம்ப சோதனை காலம் என்றான் உடனே ராஜு எந்த சீதா அத்திம்பேரே என்று கேட்டான் நம்ம ஆஃபீஸில் டைப்பிஸ்டாக வேலை பார்க்குறாளே சீதா அவளை தான் சொல்கிறேன் என்றான் கோபு ஏன் அவளுக்கு என்ன என்று கேட்டான் ராஜு அவள் தனியாக தனியாத்தான் இருக்கிறா அவள் குடியிருந்த வீட்டுக்காரன் நேற்று ராத்திரி அவள் அறைக்குள்ள திருட்டுத்தனமா நுழைஞ்சு அவகிட்ட தப்பா நடக்க முயற்சித்தானா சீதா விழித்துக்கிட்டு சத்தம் போடட்டுமா மரியாதை போயிடுறான மிரட்டியதும் அவன் பயந்துகிட்டு போயிட்டானா இருந்தாலும் சீதாவுக்கு அங்க இனிமேல் தங்கி இருக்க தைரியம் இல்லை வேற வீடு பாக்குறதுனா இந்த சென்னையில் உடனே கிடைக்குதா பாவம் ரொம்ப அவசப்படுறா என்று பரிதாபமாக கூறினான் கோபு ராஜுவுக்கு கோபு ஏதோ காரணமா தான் இப்படி பேசுறான்னு புரிஞ்சிடுச்சு எதுக்காக இதை கூறினான்னு புரிஞ்சு கொள்வதற்காக ஒன்றும் தெரியாத அப்பாவி போல ஐயோ பாவம்னு தானும் அனுதாபம் காட்டினான் கோபு கடைக்க ராஜுவை கவனித்தா ராஜுவின் முகத்தில் எந்த வித உணர்ச்சியும் இல்லை தலை குனிந்தபடி சாப்பிட்டுட்டு இருந்தான் கோபு கொஞ்சம் தைரியமாக ரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து தங்கியிருக்கிறேன்னு கேட்டா ஆஃபீஸில் வேலை செய்கிற பெண் டைப்பிஸ்ட்டை வீட்டில் கொண்டு வச்சுட்டானேன்னு உலகம் அநியாயமாக பழிசமத்துமே நினச்சி நான் முதல்ல முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் கெஞ்சினா போறா பாவம்னு ரெண்டு நாள் தங்கி இருக்க அனுமதி கொடுத்தேன் இன்னைக்கு ராத்திரி எல்லாம் கட்டி வச்சு கொண்டு தயாராக இருப்பா நான் சாப்பிட்டதும் காரை எடுத்து கொண்டு போய் சீதாவை கூட்டிட்டு வரணும் என்று கூறிவிட்டு ராஜுவின் பதிலை எதிர்பார்த்தார் ராஜு மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தானே தவிர ஒன்றுமே பேசல கோபுவுக்கு இது சங்கடமாகவே இருந்தது எனவே மெதுவா உன் அக்கா காலமான பிறகு இந்த வீடே வெறிச்சுருக்கு சீதா வந்தா உனக்கும் பேச்சு துணையா இருக்கும்ல பாடங்கள் எதுவும் தெரியாவிட்டால் கேட்டாயன்னா சொல்லி தருவா என்று கூறினான் ஆமாம் வீடும் வெறிச்சின்னு தான் கிடக்கு என்று ஆத்திரத்தை அடக்கி கொண்டு ராஜு வஞ்சகமாக பேசினான் உடனே கோபு கொஞ்சம் தைரியமா நானும் அதைத்தான் நினைச்சேன் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று கூறிக்கொண்டே சாப்பாட்டு இலை இலையை எடுத்து கை கழுவுவதற்காக எழுந்து முற்றத்து பக்கம் போனான் ராஜுவுக்கு இப்போது எல்லாம் புரிஞ்சிடுச்சு சீதாவை தவறான நோக்கத்தோடு தான் வீட்டிற்கு அழைச்சி வருகிறான் கோபுன்னு புரிஞ்சுக்கிட்டான் அதோடு அவள் குடியிருக்கும் வீட்டுக்காரனை பற்றி சொன்னதெல்லாம் அபாண்டமாகத்தான் இருக்கும்னு ராஜு முடிவு செய்து கொண்டான் அக்காவின் கொலைக்கு இப்போ வரப்போகும் லேடி டைப்பிஸ்ட் சீதாவும் உடந்தையா இருந்திருப்பாளோ அடுத்தபடியா தன்னை கொல்லத்தான் கூடி திட்டம் போட போறாங்களோ என்றெல்லாம் நினைச்சான் ஆனா தான் கோபு சரியா மாட்டிக்கொள்ள போறான்னு அவன் மனதிற்குள் ஏதோ ஒன்று கூறியது எனவே சீதாவை அவன் அழைத்து வருவதை பற்றி தனக்கு மகிழ்ச்சிதான் என்று காட்டிக்கொள்ளவே ராஜு விரும்பினான் அன்னைக்கு ராத்திரி கோபு சீதாவை அழைச்சிட்டு வந்துட்டான் அவளுக்கு தனி அறை ஒன்று கொடுத்தான் சீதா புன் சிரிப்போடு ஏதோ வீட்டுக்கு உரிமையுள்ளவள் போல நடந்து கொள்வதை ராஜு கூர்ந்து கவனிச்சான் அவனுடைய அக்காவின் முகத்தை போல சாந்தமும் பயந்த சுபாவமும் சீதாவின் முகத்தில் தட்டுப்படாவிட்டாலும் சீதா அழகானவளாகவே இருந்தாள் அவளை ஜாக்கிரதையாக தாழ் போட்டு கொண்டு படுக்கும்படி கூறிவிட்டு கோபு தன் அறையில் போய் படுத்துக்கொண்டான் ராஜுவோ தன் அறைக்கு போய் தனியா படுத்துக்கொண்டு இரவெல்லாம் கண் விழிச்சுக்கிட்டு இருந்தான் எந்த நிமிஷம் இவங்கள் ரெண்டு பேரும் கூடி என்ன பயங்கர திட்டம் போடுவாங்களோன்னு நடுங்கினான் ஆனா அன்னைக்கு இரவு ஒன்றுமே நடக்கல மறுநாள் காலையில் எழுந்ததும் சீதா தன் காலை கடன்களை எல்லாம் முடிச்சுக்கிட்டு பத்து மணிக்கு சாப்பிட்டுட்டு கோபுவோடு சேர்ந்தே அவன் கார்ல ஏற்றுமதி இறக்குமதி ஆஃபிஸிற்கு புறப்பட்டு போனான் இந்த விவரங்களை எல்லாம் ராஜு அன்னைய தினமே சப் சப்இன்ஸ்பெக்ட ரகசியமாக போய் சொன்னிட்டான் இதை கேட்டு சப் இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜு இனிமேல்தான் நமது திட்டம் பலிக்கும் தானாகவே உன் அத்தான் கோபு தன் கஷ்ட காலத்தை வருந்தி அழைச்சிக்கிட்டு இருக்கான் நீ ஜாக்கிரதையா உன் அத்தானையும் சீதாவையும் கண்காணிச்சிட்டு வா ஆனா எச்சரிக்கையாவே இருந்தார் ராஜுவும் சரின்னுட்டு புறப்பட்டான் அன்னைக்கு ராத்திரி மணி பன்னெண்டு இருக்கும் எங்கோ ஆந்தையின் ஒரு அலறல் கேட்டுச்சு ராஜு தனது அறையில தூக்கம் பிடிக்காம இருளோடு இருளா படுத்திருந்தான் எங்கேயோ யாரோ மெதுவா சிரிக்கும் சத்தம் கேட்டுச்சு உற்று கவனிச்சான் சத்தம் சீதாவின் அறையிலிருந்து வர்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டான் நடுநிசையில என்ன சிரிப்பு மேதுவா படுக்கையை விட்டு எழுந்து பூனை போல அடிமேல் அடி வச்சு அத்தான் கோபுவின் அரை பக்கம் போய் ஜன்னல் எடுக்க வழியா கவனிச்சா கோபுவின் படுக்கை காலியா கிடந்தது அரை கதவும் திறந்தே கிடந்தது கோபுதான் சீதாவோட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறான்னு முடிவுக்கு வந்த ராஜு மேதுவா சீதாவின் அரை பக்கம் போனா கதவு சாத்தப்பட்டிருந்தது உள்ளே விளக்கு எரியல ஒரே இருட்டு ஆனால் மெதுவா பேச்சு குரல் கேட்டது ஆனால் தெளிவா ராஜுவுக்கு கேட்கல என்ன பேசுகிறாங்கன்னு நல்லா கவனிக்கணும்னு ராஜு கதவின் சாவி துவாரத்தில் தன் காதுகளை வச்சு தலையை சாச்சு கேட்டான் பயத்தால் அவன் கால்கள் நடுங்கியபடியால் நிற்க முடியாமல் தள்ளாடிச்சு கீழே விழுந்து விடாமல் தன் உடல் பழுவை கதவில் சாய்த்து சமாளிக்க ராஜு முயலும் பொழுது அவன் பழுவில் கதவு திடீரென திறந்து கொள்ளவே ராஜு தடாலென என அறைக்குள்ளே போய் விழுந்தான் கதவு தாளிடப்படாமல் சாத்தப்பட்டிருந்திருக்குது இருந்த கோபுவும் சீதாவும் திடுக்கிட்டு எழுந்தாங்க சீதா கிரீச்சுன்னு அலறினா கோபுவும் பயத்தால விடவெடன்னு நடுங்கி கொண்டே மின்சார விளக்க போட்டான் மெல்லிய ஊதா வெளிச்சத்துல பூனை போல் பதுங்கினவாறு ராஜு கலவரத்தோட விழுந்து கிடக்கிறத கண்டதும் கோபுவினுடைய பயம் மாறி ஆத்திரம் கிளம்பியது கோபுவின் கண்களில் கோபாக்னி வீசியது வேகமாக ராஜுவிடம் வந்து அவன் தலைமயிரை பிடிச்சி தூக்கி நிறுத்தினான் அவன் கண்ணங்களில் பலார் பலார்னு பேய் அறையறத போல நாலஞ்சு அறைகள் விட்டான் ராஸ்கல் பிச்சைக்காரனாயி போனா போகிறதுன்னு தர்மத்திற்கு சோறு போட்டால் ஒட்டு கேட்கவா வந்து நான் எவளோடு எப்படி போனால் என்னடா என்று கூறிவிட்டு மறுபடியும் ரெண்டு அறைகள் விட்டான் சீதா பயந்து போய் பேச வாய் வராமல் அலங்கோலமாய் அவிழ்ந்து தொங்கும் கூந்தலையும் முடிந்து கொள்ளாமல் தவித்து கொண்டு நின்றாள் ராஜு விம்மி விம்மி அழுதான் கோபு அவன் தலைமயிரை பிடித்து பரபரவென்று இழுத்துக்கொண்டு பங்களாவுக்கு வெளியே வந்தான் காம்பவுண்டுக்குள்ளேயே காலியாக கிடந்த வேலைக்காரர் விடுதி அவனை இழுத்து கொண்டு போய் அந்த அவுட் ஹவுஸில் தள்ளினான் நாயே இனி நீ இங்கே தான் கிடக்கணும் பங்களாவுக்குள்ளே நுழையக்கூடாது சோறு தண்ணியெல்லாம் உனக்கு இங்கே கொண்டு வந்து தான் போட சொல்ல போகிறேன் இனி பங்களாவுக்குள்ள நுழைஞ்ச அன்னையோட வீட்டை விட்டு துரத்திடுவேன் என்று கத்திவிட்டு உள்ளே போய் பங்களாவை தாளிட்டு கொண்டு விட்டான் இதனுடைய இறுதி பாகம் அடுத்த பதிவில் வெளியாகும் நன்றி